தினமொரு வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்றால் என்ன? இந்த உலகத்தின் ரசனைகளுக்கு ஒத்த விதமாக நம்முடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுதல் ஆகும். அதாவது சமுதாயத்தின் நடுவில் நாம் போக்குவரத்தாய் இருக்கும் போது இந்த உலகத்தின் தரத்திற்கு உகந்த விதமாக நம்மை மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் என்றால் பாவத்தினால் கரைப்பட்ட இந்த உலக மக்களைப் போலவே நீங்களும் காணப்பட விரும்பாதிருங்கள் என்பதாகும். இந்த நவீன யுகத்தில் தோன்றியுள்ள ஏராளமான உடைகள், குறிப்பாக பெண்களுக்கான உடைகள், உடலை சரியாக மறைத்து அழகாக தோன்ற வைக்கும் நோக்கம் உடையவைகள் அல்ல. அவை பிறருடைய கவனத்தை கவர வேண்டும் என்பதற்கே அதிக முக்கியத்துவம் தருகிறது. பல பெண்கள் அணிகின்ற உடைகள் அறிவு ரீதியாகவோ, பண்பாட்டு ரீதியாகவோ, தோற்ற ரீதியாகவோ சரியானவைகளோ, ஒழுங்கானவைகளோ அல்ல. அதனை அணிகிறவர்களுக்கு அது தெரியும். ஆனால் இதனைத்தானே உலகம் விரும்புகிறது, இவைகள்தானே நாம் நவீன உணர்வுகளோடு இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது, இவைகள்தானே தற்கால ஃபேஷன்களாக எண்ணப்படுகிறது என்ற எண்ணங்களின் அடிப்படையிலேயே அவைகளை தெரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவம் தகுதியான உடைகளை அணிய வேண்டும் என்று சொல்லுகிறது. நம்மை நாகரீகவாதிகள், நவீன உணர்வுடையவர்கள், உலகம் அறிந்தவர்கள், காலங்களுக்கு ஏற்ற மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்வதை விட நம்மை தகுதியாக வாழ்வதில் தரமானவர்கள் என்று சொல்வதுதான் மேன்மை. பரிசுத்தம், ஒழுக்கம், தாழ்மை, பணிவு, சமரசம் ஆகாமை போன்ற தன்மைகளை நாம் அணியும் ஆடைகள் வெளிப்படுத்தாவிட்டால் நாம் உலகத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை என்று பொருள். நவீன மாற்றங்கள் எல்லாம் தவறானவைகள் அல்ல. ஃபேஷன்களும் புதிய முறைகளும் முற்றிலும் தவறானவைகள் அல்ல. புதிய புதிய அணுகுமுறைகளும் சுவைகளும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் அல்ல. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ தகுதிக்கு அவைகள் முரண்படக்கூடாது. நாம் வாழும் விதங்களும் நம்முடைய நடை உடை பாவனைகளும் செயல்களும் கொள்கைகளும் மனோபாவங்களும் ஒரு பரிசுத்தமான ஜீவியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற முத்திரையை அழித்துவிடக்கூடாது. கிறிஸ்தவர்களுமா இப்படி என்று பிறர் கேட்கும் விதமாக அவைகள் நம்மை மாற்றிவிடக்கூடாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் நவ நாகரீக வாழ்க்கை என்ற பெயரில் கிறிஸ்தவ ஜீவியத்தை பாழாக்கும் எந்த விதமான நாகரீகங்களையும் பின்பற்றுபவர்களாக இல்லாமல் தேவ வசனத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.